அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஆத்மரங்கசாமி சொல்லு. தியாகராஜன் சென்னையிலிருந்து எனக்கு ஐயா நல்ல குரு தேர்ந்தெடுத்தோம், ஆன்மீக பாதையில் சில சமயம் தடை வருகிறது, ஏன்? நீ நல்லவனாக இருந்தேன்னா நல்ல குரு கண்டிப்பாக கிடைப்பான். ஆன்மீகத்து மேலே பற்று இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆன்மீகம் அடைவேன். உன் எண்ணமும் சரியில்லாத ஆன்மீகத்து மேலேயும் பற்று இல்லாத எனக்கு நல்ல குரு கிடைக்கணும், நான் ஊர்லாம் தேடுறேன்னா கிடைக்காது. செய்த பாவத்துக்கு பரிகாரங்கள் செய்தால் பாவம் தீர்ந்துடும். செய்த பாவங்களுக்கு பரிகாரங்கள் செய்தால் பரிகாரம் செய்துட்டு பாவம் போகிறான்னா ஊரில் ஒருத்தனு கூட கஷ்டமே இருக்காது. எல்லாம் கோடி சொன்னதான் இருப்பான் இந்தியாவில். ஏன் கஷ்டப்படணும்? பரிகாரம் பண்ணுறேன்றது ஒரு தொழில், அது அவன் தொழில் அவன் செய்கிறான், நமக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? பாவ புண்ணியங்களை மகான்கள் மாற்றுவார்கள். பாவ புண்ணியங்கள் மனுஷனும் பாவ புண்ணியத்தால் தான் பிறப்பு இறப்பே நடக்குது. பாவ புண்ணியம் இல்லைன்னா பிறப்பு இறப்பே கிடையாது. ஒருத்தனுக்கு பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது, சமமாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, சந்தோஷத்தை விட்டுருங்க, துக்கத்தை விட்டுருங்க, அமைதியை தேடுங்கன்றது. அதனால தான் மரணத்தை வைத்து பாவத்தை தீர்மானிக்க முடியுமா? ஏமா, மரணத்தை வைத்து பாவத்தை தீர்மானிக்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓன்னு அழுவான் பாதி. இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, என் உயிர் போகப்போ நான் கம்மன் சாவேன்னு தானே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்து ஓன்னு அழுதுகினே இருப்பேன். ஏன் அழுவுறேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியாது. நான் செத்து போகப்போனே நான் அழுவுறேன், ஆனால் என் பொண்டாட்டி என்ன பண்ணுறதம்மா, எங்கே குத்து வச்சுக்கிற, எங்கே என்ன வச்சுக்கிற சொல்லு அப்படின்னுவான். இந்தாளுக்கு சொல்லக்கூட வாயை வரல பாவம். கடவுள் போய் நேரம் வாயை விட்டேன்னா கூட எங்கே நான் போய் வசூல் பண்ணி போயிடுவான் பொண்டாட்டி. ஐயா, மௌன பாடத்துக்கு மட்டும் பிறவி அழிக்கிறது, மௌன பாடத்துக்கு மட்டும் பிறவி அழிக்கக்கூடிய வல்லமை இருக்காது, ஏனைங்க? மௌன பாடத்துக்கு மௌனம் மட்டும் பிறவி இன்னும் பிறப்பாக பிறவி இல்லாமல் அழி. மௌன பாடம் கொடுக்கறது உன்னுடைய பிறவியை அழிக்கிறதுக்கு தான். ஆனால் அந்த மௌனத்தில் 12 வருஷம் நீ வாய் துறக்காமல் இருக்கணும், பாடம் பண்ணணும். 12 வருஷம் யாருக்கிட்டும் பேசக்கூடாது, எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. முடியுமா? இன்னைக்கு சூழ்நிலை முடியல. அதனால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. மகான்கள் என்ன பண்ண, அருணகிரி கொடூரமான கீழ்த்தரமான நிலைக்கு போயிட்டார் அருணகிரி. சரி, இதுக்கு மேலே நம்ம உயிரோடு வாழக்கூடாது, நமக்கு அந்த உலகத்தில் வாழற தகுதி இல்லை அப்படின்னு தற்கொலை பண்ணிக்க போகிறார். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மலையிலேருந்து குதிக்கும்போது முருகப்பெருமான் அவர் பிடிக்கிறார். பிடிச்சி அவருக்கு வேற நோய் வேறு வந்துடுச்சு, குஷ்டம் வந்துடுச்சு. முருகப்பெருமானுடைய கையில் அவர் விழுந்த உடனே அந்த குஷ்டமெல்லாம் போயிடுச்சு. இவர் அழுகிறார், என்னையே காப்பாற்றினேன், நான் 7 பிறப்பு எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை இந்த 1 பிறப்பிலேயே செய்யிட்டேன் நான், எனக்கு நான் சாகணும் அப்படின்னா சும்மாயிடுறான்ட்டு போயிட்டார். அந்த சும்மாயிடுன்னு ஒன்று இவருக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு. 12 வருஷம் பேச்சு இல்லாமல் இருந்தார். 12வது வருஷம் திருப்பி முருகப்பெருமான் வர்றார், அழுகிறார், இவருக்கு பேச்சு வரல. அப்போ அவரை நாக்கை நீட்ட சொல்லி பிரணவம் எழுதுறார், ஓம்ன்ற பிரணவத்தை நாக்கில் எழுதுறார். இதுதான்டா உயிர், இதுதான்டா உலகம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு பேச்சு வருது. நான் என்ன பண்ணுறேன்னு, என்னை பற்றி பாடுன்றார். அப்போ முருகப்பெருமான் சொல்கிறாரு, என்னை பற்றி பாடுன்னும்போது அருணகிரி சொல்கிறாரு, உன்னை பாடாதவனே இல்லையே, நான் எதை பாடுவேன், எல்லாமே பாடிட்டாங்கள்ல உன்னை பற்றி அப்படின்போது என் புகழ் பாடுன்றார்.
அதனால் அதுக்கு பேர் திருப்புகழன்னு வந்தது. அதனால் சொல்வார், அந்த கடைசி நாள் என்ற நாக்கில் எழுதின ஒரு வயலூர் முருகனும், அதனால் நிறைய இப்போ திருப்புகழை வயலூர் முருகனை ஜாயின் பண்ணுவார் அருணகிரியினுடைய பாடலில். அதனால் சொல்கிறார், எழுதலம் புகழ் காவேரி ஆழ்வினை சோழ மண்டல மீதேறி மனோகரா ராசகம்பீர நாடாள நாயகா வயலூரானவர். அப்படிப்பட்ட மகானவர். 16,000 பாட்டு பண்ணார் கட்சியில், கட்சியில் 6,000 பாட்டு தான், மீதி 10,000 பாட்டு போயிடுச்சு. தினகை 700 வருஷம் தான் ஆகுது. அந்த மாதிரி 12 வருஷம் இந்த மௌனப்பாடம் வாங்குறவங்க புருஷங்கிட்ட பேசாத, பொண்டாட்டிக்கிட்ட பேசாமல், பிள்ளைங்கக்கிட்ட பேசாமல், சொத்து சோகத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மௌனப்பாடம் பிறவியே ஒழிச்சிடும். அவ்வளோ வலிமையாந்து மௌனப்பாடம். ஆனால் அதை பண்ண முடியலையே, 10 நிமிஷம் இங்கே வீட்டு உள்ளே போய் உட்காந்தானா, இங்கே புருஷன் பொண்டாட்டி உட்காந்துட்டா, நான் புருஷன் கூப்பிட்றேன், புருஷன் உட்காந்துட்டா பொண்டாட்டி கூப்பிட்றேன், அப்புறம் மௌனப்பாடம் எங்கே பண்ணுறது? இதுதான் தடையாகுது. ஏன்னா இது அவசர உலகம், ஓடி ஓடி சம்பாரி, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்ற மாதிரி ஓடி சம்பாரித்தா தான் குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ அவனால் அமைதியாக உட்கார முடியாது. இது மகான்களுக்கு சாத்தியம். ஆனால் இதை தொடர்ந்து உன்னால் முடிகிற வரைக்கும் அதுங்கிட்ட உறவாடிக்கினேர், அது ஒரு காலத்தில் நல்ல வழியை காட்டிடும். அதுக்குன்னு முடியலன்னு விட்டுட்டீன்னா எந்த காலத்துலேயுமே உன்னை அதை தொட முடியாமல் போயிடுவேன். அதுக்காக அந்த மௌனம் பார்க்கணும். ஐயா, இப்போ மனதில் வந்து வைராகியம் இருந்தால் எதையும் செய்யலாம்னு இருக்கு, மனசில் வைராகியம் இருந்தால் எதையும் பண்ணலான்னு இருக்கு, வைராகியம் இருந்தால் எதையும் பண்ணலான்னு இருக்கு. ஆமாம். ஆனால் சில, அதாவது ஒரு சில சமயங்களில் அந்த வைராகியத்தை விட்டுறோம், இல்லை அப்படியே விட்டுறாங்க. அதான் சொல்லிக்கிறேன், வைராகியம் இருந்தால் தான் செய்ய முடியும். வைராகியம் விட்டுட்டீங்கன்னா அதில் போகவே முடியாது. உன்னால இப்படியே தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு பந்தத்தை வேலி அமைச்சிருந்த, அந்த செலந்தி பூச்சி இருக்குது தெரியுமா, அது அதுக்கு கூடு யாரும் கட்டுறதில்லை. எல்லா பறவைகளும் கூடு கட்டும், முட்டை வைக்கும், குஞ்சு பொறிக்கும், அந்த குஞ்சுகள் பெருசான உடனே அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும். ஆனால் செலந்தி கூட்டுக்குள்ளே செலந்தியே கூடு கட்டும், ஆனால் செலந்தி அதுலேயே செத்து போயிடும், மீண்டு அது வெளியே வராது. இந்த மனுஷன் ஒரு கூட்டை கட்டிடுறான், சொந்தம்ன்ற கூட்டை, உறவுன்ற கூட்டை கட்டி போட்டு அது உள்ளவே மாண்டு போயிடுறான், செலந்தி பூச்சி மாதிரி ஆகிட்டான். அதை விட்டு அவனால் வெளியே மீண்டு வர முடியல. மாடு கண்ணு போடுறது தெரியுமா, உறவு தெரியாது. அது போடும்போது எது அம்மா எது குழந்தை எது உறவு, யார் மச்சான் யார் மாமா எதுவும் தெரியாது. ஆனால் பிறந்த உடனே அதுக்கு ஒரு உறவு தெரியுது. பிறந்து எழுந்து உருந்து போய் அம்மா கிட்ட பால் குடிக்குது. எந்த குழந்தையாவது பிறந்த அம்மா கிட்ட பால் குடிச்சுக்குதுன்னு சொல்லு உலகத்தில்? இல்லைங்க. குடிச்சுக்குதா? இல்லைங்க. அப்போ உறவு தெரியல மனுஷனுக்கு. ஆனால் விலங்குக்கு உறவு தெரியுது பிறந்த உடனே. ஆனால் வளர்ந்த உடனே உறவை விட்டு விலகிடுது அது. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே உறவு தெரியல, வளர வளர ஊறு போட்ட வம்ப வளர்த்து வச்சுக்கிறான் உறவுன்ற பேரில் இல்லையா. இந்த உறவுகள் ஞானத்தில் போகிறவனுக்கு விலகணும். வேணாம் என்ன, ஆ சரி நல்லா நல்லா அப்படியே பண்ண, இன்னும் மாமான்னு கட்டி பிடிச்சக்கூடாது. கட்டி பிடிச்சிக்கினீன்னா நீ அங்கே காலி. இந்த உறவுகள் ஞானத்தை கெடுத்துறோம். சொல்லு. ஐயா, மனம் எப்போது முதிர்ச்சி அடையும்? மனம் எப்போ முதிர்ச்சி அடையும்? மனம் எப்போது முதிர்ச்சி அடையும்? சரி, எப்போ முதிர்ச்சி அடையும்? அந்த அந்த நிலை எப்ப ஆகும்? உன்னுடைய முயற்சி தான் எல்லா செயலுக்கும் காரணம். நீ ஒரு விஷயத்தை ஒரு தீவிரமாக இதை அடையணுன்ற வைராக்கியத்தோடு நீ பயணம் பண்ணும்போது உன்னை நீ அறிவு. அந்த வைராக்கியம் இல்லைன்னா உலக விஷயத்தில் நீ அதிகமாக ஈடுபட்டுட்டு தெய்வ விஷயத்தில் எவ்வளோ தூரம் போகிறையோ அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் உலக விஷயத்தை விட்டுட்டு ஏதோ பட்டும்படாத உலகத்திலேருந்து தெய்வ விஷயத்தில் முழுமையாக பயணம் பண்ணும்போது நீ அதை அடைவு. உன் மனம் முதல்ல அடங்கணும். மனம் அடங்காத தெய்வ விஷயத்தில் பயணம் பண்ணவே முடியாது. பட்டினத்தார் சொல்கிறார், ஒரு தனி அளவு உனக்கு பாவம் இருந்தால் கூட நீ தெய்வத்துக்கிட்ட நெருங்க முடியாதுன்ற. அப்போ இந்த பாவத்தை அழிக்க எது வழி? எந்த இடத்துல இந்த பாவம் உனக்கு நடந்தது? எந்த இடத்துல பாவத்தை உன்னால் செய்ய முடிஞ்சது? இந்த உலகத்தில் தான் பாவம் செய்ய முடியும். இந்த உலகத்தை விட்டு மேல் உலகத்தில் போய் பாவம் செய்ய முடியாது இல்லையா. அப்போ இந்த உலகத்திலேயே நீ தர்மத்தை செய்து புண்ணியத்தை தேடிக்கணும்.
அதனால்தான் சொன்னான், நீ பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறடா, வராதுடாப்பா, ஏமா வந்துட்டானா இந்த ஊடெல்லாம் அங்கே செல்லாது, உனக்கு ஊரே சொந்தம் இருக்குது, யாரும் அந்த உயிரை காப்பாற்ற முடியாது, தர்மம் மட்டும்தான்டா காப்பாற்றணும். அதனால சொன்னான், மாடைமனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேனா. இப்போ ஒரு குதிரை வாழ்ல ஓலை வச்சு கட்டி கொளுத்தி விட்டுட்டீங்கன்னா அது கை காலாக்குது, திருப்பி வச்சு நவுத்துக்கிறதுக்கு, ஆனால் அவுக்குள்ளான குதிரை சேர்த்து போடும். அதனால் அது என்ன பண்ணும், கண்ணு மண்ணு தெரியாத மரண்டு ஓடும், ஓடும்போது அதுலேயும் இதுலேயும் ஆட்சி அந்த ஓலை பிச்சைன்னு ஓடிடும். அதை மாதிரி நீ செய்த தர்மம் உன்னுடைய மரணத்தில் ஓடியாந்தா நிற்கண்டா, தர்மம் தான்டா நிற்கும், மனைவியோ மக்களோ நிற்க முடியாது, ஏன்னா அவனும் உன்ன மாறிக்கிறான், உனக்கு என்ன நடக்க போன்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் தர்மத்துக்கு தெரியும். தர்மத்தினுடைய வலிமை உலகத்தில் கடவுளுக்கு ஈக்குவலானது தர்மம் தான். அதனால தான் பல வீடியோக்களில் நான் சொல்ல, தர்மத்தை பண்ண பழகுங்க, மனம் பக்குவப்படும் அப்படின்னு. நான் ஏன் பண்ணணும், நான் சம்பாரித்த நான் பண்ணேன்னா உன் கர்மத்தை உனக்கு தான். அதனால சொன்னான், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், பெரிய வீடு காற்று கூட உள்ள நுழைய முடியாது, அப்படிப்பட்ட வீடை கட்டிடுவேன், அதில் பெரிய கதவாக போட்டுருவேன். அதனால் சொன்னார், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கைப்பசந்தி நின்றதே, இவ்வளோ பெரிய வீட்டை கட்டினேன், இவ்வளோ பெரிய கதவை போட்டேன், யமனுக்கு இந்த ஊடு கதவுலாம் ஒரு பொருட்டே இல்லை, உள்ளே வந்துட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறேன். அடப்பா, வாழும்போது இறைவனை நினச்சிருந்தீங்கன்னா அந்த யமபயம் இல்லாத வாழ்ந்துருக்கலாமேன்ற அந்த மாதிரி பயணத்தை பண்ணுங்க, அது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம், ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம், அங்கே இங்கே தேடிட வேண்டாம், ஆனந்தம் அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். ஆனந்தம் அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம், புனித யாத்திரை ஆனந்தம் அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம், புனித ஸ்தலங்கள் ஆயிரம்.